ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போகிரிஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லாயலான கிரியேச்சரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்றே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ சாரி ஃபார் தட் காய்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். ஸோ ஹிப்போகிரிஃப் அப்படின்னு சொன்ன உடனே பல பேருக்கு ஹாரி பாட்டர் மூவிஸ் ஞாபகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்பீக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரியேச்சர் ஹிப்போகிரிஃப் அப்படின்னு ஹாரி பாட்டர் மூவிஸில் காமிச்சிருக்காங்க. ஹாரி பாட்டர் அந்த பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் மூவியில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே ரோலிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாரி பாட்டர் புக்ஸில் பல கிரியேச்சர்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. அந்த எல்லா கிரியேச்சர்ஸுமே க்ரீக் மித்தாலஜியில் சேர்ந்தது தான். அதனால் நீ நம்ம பார்க்க போகிற ஹிப்போகிரிஃபும் க்ரீக் மித்தாலஜியை சேர்ந்த ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர் தான். இந்த ஹிப்போகிரிஃப்க்கு பல வகையான பவர்ஸ் இருக்குது. இந்த ஹிப்போகிரிஃப் வேறு லெவல் ஸ்பீடில் பறக்கும் அப்படின்னு க்ரீக் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிப்போகிரிஃப் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகும் ஒரு குதிரையும் கலந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் தான் இந்த ஹிப்போகிரிஃப்ஸ். இந்த ஹிப்போகிரிஃப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரிஃபின்ஸோட பையன் தான் இந்த ஹிப்போகிரிஃப். அதாவது கிரிஃபின்ஸ் அப்படின்னு ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர் இருக்குது. நான் அதை பற்றி நம்ம வீடியோ நம்ம சேனல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கிரிஃபின்ஸும் ஒரு ஹார்ஸும் மேட் பண்ணும்போது வந்த கிரியேச்சருக்கு பேர் தான் இந்த ஹிப்போகிரிஃப். இந்த ஹிப்போகிரிஃப்க்கு எப்படி ஹிப்போகிரிஃப் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் க்ரீக்கில் ஹிப்போ அப்படின்னா ஹார்ஸ்னு அர்த்தமாக, கிரிஃப் அப்படின்றது கிரிஃபின்ஸ் அப்படின்றதோட பாதி பேர் தான் இந்த கிரிஃப். ஸோ இதனால தான் இதுக்கு ஹிப்போகிரிஃப் அப்படின்னே பேர் வந்தது. ஸோ இந்த ஹிப்போகிரிஃப்க்கு கிரிஃபின்ஸோட பாதி பவர் இருக்குது அப்படின்னு க்ரீக் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிப்போகிரிஃபோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப்போகிரிஃபை யார் வேணாலும் சாப்பாட்டை காமிச்சு இழுத்துடலாம். அதாவது இவங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு அடிக்ட் இவங்க, ஃபுட் அடிக்டட். அதனால் யார் சாப்பாட்டை காமிச்சாலும் அவங்க பக்கமாக போயிடுவாங்க இவங்க. ஏன்னா ஹிப்போகிரிஃப்ஸ் எப்பயுமே எலி முயல் அந்த மாதிரி ரொம்ப சின்ன விலங்குகளை தான் சாப்பிடும். இந்த ஹிப்போகிரிஃப் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சின்ன விலங்குகள் இதுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் இதுக்கு சாப்பாடு யார் காமிச்சாங்களோ அவங்க பக்கமே இது ஈஸியாக போயிடும். இது இவங்களோட மைனர் வீக்னஸ் தான். இந்த ஹிப்போகிரிஃபோட மேஜர் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப்போகிரிஃபால் தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிப்போகிரிஃப் ஒரு கிரேட் கண்டக்டர் அப்படின்னு க்ரீக் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. கண்டக்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை ஈஸியாக உள்வாங்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் கண்டக்டர். அந்த கண்டக்டர்னஸ் இந்த ஹிப்போகிரிஃப்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கரண்ட்டை பாய்ச்ச உடனே இது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹிப்போகிரிஃப்ஸோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் ரொம்பவே ஸ்பீடாக பறக்க முடியும், வேறு லெவல் ஸ்பீடில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் இதால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹிப்போகிரிஃப் முட்டை தான் போடும். முட்டை போட்டு கூடு கட்டுறது தான் இதுங்களோட முக்கியமான குறிக்கோளாகவே இருந்திருக்கு, முக்கியமான வேலையாகவே இருந்திருக்கு. இது கிரிஃபின்ஸ் மாதிரியே மவுண்டெயினில் தான் முட்டை போடுது. இதில் ஆர்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. க்ரீக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட பெரும்பாலான கிரியேச்சர்ஸோட ஆர்ஜின் வந்து கண்டிப்பாக கிரீஸாக தான் இருக்கும். இந்த ஹிப்போகிரிஃபோட ஒரு வேறு லெவல் பவரை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு பவர் எந்த விலங்குமே இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு பவர் எந்த விலங்குகளுக்குமே கொடுக்கப்பட்டதே கிடையாது. இந்த ஹிப்போகிரிஃப்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த பவர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப்போகிரிஃபால் ஆன்டி கிராவிட்டியில் கூட பறக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆன்டி கிராவிட்டின்னா என்னன்னு தெரியுமா? ஸ்பேஸுக்கு போனால் கிராவிட்டியே இருக்காது, சுத்தமாக ஜீரோ கிராவிட்டி இருக்கும். அந்த கிராவிட்டியில் கூட இந்த ஹிப்போகிரிஃபால் பறக்க முடியுமா? பல வாட்டி இந்த ஹிப்போகிரிஃப் பூமியிலேருந்து நிலாக்கும், நிலாவிலேருந்து பூமிக்கும் பல வாட்டி சவாரி செஞ்சதாக க்ரீக் மித்தாலஜியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, இதை விட பவரான கிரியேச்சர் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஏலியன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்பேஸில் உயிர் வாழக்கூடிய எந்த ஒரு விலங்கையும் ஏலியன் தான் சொல்லுவாங்க. இது ஒரு ஏலியனாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஏலியனாக இருந்து தான் கண்டிப்பாக பூமிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஹிப்போகிரிஃபை ஃபஸ்ட்டு 16th century தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட குழந்தைங்களை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இதோட பவர் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாகிடும் அப்படின்னு க்ரீக் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிப்போகிரிஃப் வந்து ஒரு மேலா ஃபீமேலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஹிப்போகிரிஃப் வந்து ஒரு மேல் கிரியேச்சர் தான். இந்த ஹிப்போகிரிஃபோட ஃபீமேல் கிரியேச்சர். ஸோ இதுதான் இந்த ஹிப்போகிரிஃபோட ஆரிஜின் அண்ட் முடிவு கதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹிப்போகிரிஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.